ஹலோ, வெல்கம் டு டெக்னிக்கல் பீஸ். ஷோமி மொபைல்ஸான ரெட்மி, போக்கோ இப்படியான மொபைல்ஸில் இருக்கக்கூடிய MIUI 12 வெர்ஷன் அந்த அப்டேட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் 10 ஃபீச்சர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்க போகிறதுக்கு முதல்ல ஒரு குட்டி ஹெல்ப் பண்ணுங்க, அந்த கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது மாதிரி நிறைய விதமான புது புது டெக்னிக்கல் வீடியோஸும் வந்து தமிழில் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, ஃபர்ஸ்ட்டாக நாங்கள் இந்த கண்ட்ரோல் சென்டரை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து செட்டிங்குக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. செட்டிங்குக்குள்ளே வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டருக்குள்ளே கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைலை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ள வந்து நியூ வெர்ஷன் வந்து அவைலபிளாக இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் வந்து சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது வந்து இந்த நச் ஸ்டைலை நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். சில பேருக்கு இந்த கேமரா வந்து உங்களோட ஸ்க்ரீனில் ஒரு ஹோல் போட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். செட்டிங்ஸுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. செட்டிங்ஸுக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டருக்குள்ள கீழே பாருங்கள் ஸ்டேட்டஸ் பார் இருக்குது. அந்த ஸ்டேட்டஸ் பாருக்குள்ளே போனீங்கன்னா ஹைட் நொச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் ரெண்டு விதமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறேன், பட் இதை வந்து செகண்டாக சேஞ்ச் பண்ணிங்கள்டா மேலே பாருங்கள் உங்களுக்கு நொச் ஸ்க்ரீன் வந்து சேஞ்ச் ஆகி கொண்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஷியோமியோட எந்த மொபைல் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து கொண்டே இருக்கும். ஸோ அதை தான் எப்படி டேர்ன் ஆஃப் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டாக செட்டிங்ஸுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. செட்டிங்ஸுக்குள்ளே போய் சர்ச் பாரில் போய் அட் சர்வீசஸ் என்று சர்ச் பண்ணுங்கள். இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து எப்போவுமே வந்து எனேபிள் ஆகிருக்கும் எங்கள்கிட்ட மொபைலில். ஸோ அதை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. இதை டேர்ன் ஆஃப் பண்ணால் உங்களுடைய மொபைலில் வரக்கூடிய ஆட்ஸ் எல்லாமே வந்து சுவிச் ஆஃப் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே, அடுத்த ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷோமி மொபைல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இந்த கூகுள் டிஸ்கவர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ சில பேருக்கு இது தேவையாக இருக்கும், சில பேருக்கு தேவையில்லாமல் இருக்கும். ஸோ அப்படி தேவையில்லைன்னா இதை எப்படி ஆஃப் பண்ணுறாங்க இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஸ்க்ரீனை கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த செட்டிங்ஸுக்கு வந்து மோருக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. மோருக்குள்ளே பாருங்கள் கூகுள் டிஸ்கவர்ன்றது எனேபிள் ஆகிருக்கு, இதை வந்து ஆஃப் பண்ணிக்கொள்ளுங்க. ஆஃப் பண்ணினீங்கன்னா பாருங்கள் இனிமேல் வந்து அது ஒர்க் பண்ணாது. ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் திரும்ப எனேபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நாங்கள் யூடியூப் பார்த்து கொண்டிருக்கிற டைமில் இப்போ எங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் மெசேஜ் பண்ணணும்டா, கீழே வந்து எங்களோட ரீசெண்ட் ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஃப்ளோட்டிங் விண்டோஸ்ன்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய விதமான ஆப்ஸ் இருக்கும், எந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணால் பாருங்கள் வாட்ஸ்அப் வந்து இதில் ஓப்பன் ஆகிட்டது, அதுவும் ஃப்ளோட்டிங் விண்டோஸில். ஸோ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கொண்டு இங்கே சட் பண்ணிக்கொண்டும் இருக்கலாம். ஸோ இந்த பாருங்கள் எந்த விதமான ஒரு ஆப்பையும் இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. ஓகே, இந்த பேட்டரி இந்த பர்சன்டேஜ் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ செட்டிங்குக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. செட்டிங்ஸுக்குள்ளே வந்து நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டருக்குள்ளே போங்க. கீழே பாருங்கள் ஸ்டேட்டஸ் பார்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் பாருங்கள் பேட்டரி இண்டிகேட்டர் ஒன்று இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் மூன்று ஸ்டைல்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே காணும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, அடுத்தது வந்து ஒன் ஹேண்டட் மோட். நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைமில் இது யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ செட்டிங்குக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. செட்டிங்ஸ்க்குள்ள வந்து அடிஷனல் செட்டிங்ஸ்க்குள்ள பாருங்க ஒன் ஹேண்டட் மோட் ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எப்படி இதை யூஸ் பண்றேன்னா ஹோம் பட்டனை பிரஸ் பண்ணி ரைட் சைட்லயோ இல்லை லெஃப்ட் சைட்லயோ வந்து ஸ்வைப் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ நீங்கள் ரைட் ஹேண்டராக இருந்தால் ரைட் சைட் யூஸ் பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்டராக இருந்தால் லெஃப்ட் சைட் யூஸ் பண்ணலாம். ஸோ எப்படி பேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளா ஸ்க்ரீனில் டச் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பேக் ஆயிடும். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த மொபைலில் தூக்கிக்கல, நான் கிளிக் பண்ணாமே ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் வந்து வேக் ஆகுது. ஸோ இதை எப்படி செட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ செட்டிங்குக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. செட்டிங்ஸுக்குள்ளே ஸ்க்ரோல் பண்ணி லாக் ஸ்க்ரீனுக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. லாக் ஸ்க்ரீனுக்குள்ளே பாருங்கள் ரைஸ் டு வேக்கண்ட் இருக்குது. ஸோ இதுதான் நான் இப்போ செஞ்ச செட்டிங்ஸ். பட் இதில் என்ன மாதிரி ஆப்ஷன் இருக்குது, டபுள் டேப் டு வேக்கண்ட் இருக்குது, இது எப்படி ஒர்க் பண்ணி இப்போ செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இப்போ ஸ்க்ரீன் வந்து லொக்காக இருக்கிற டைமில் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் டபுள் டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் பேக்கப் ஆகும். ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு எந்த ஆப்ஷன் பிடிச்சிருக்கோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் குயிக் போல் ஒன்று இருக்கும். ஸோ அதை தான் எப்படி எனேபிள் பண்ணுறான்னு பார்க்கலாம். செட்டிங்குக்குள்ளே போய்க்கொள்ளுங்க. செட்டிங்ஸுக்குள்ளே போய் அடிஷனல் செட்டிங்ஸுக்குள்ளே பாருங்கள் குயிக் போல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அது டேர்ன் ஆஃபில் இருக்கும். ஆன் பண்ணினீங்கன்னா பாருங்கள் இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இந்த குயிக் போலை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கிளிக் பண்ணால் இதிலேயே வந்து நிறைய விதமான ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது, ஹோம் பட்டன் இருக்குது, ரீசெண்ட் ஆப்ஸ் இருக்குது, இல்லாட்டி பேக் பட்டன் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ இதையும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். எங்களோட மொபைல்ஸை வந்து குழந்தை பிள்ளைகளில் கையில் கொடுத்தா அந்த பிள்ளைகள் வந்து இந்த ஐக்கன்ஸ் எல்லாத்தையும் வந்து அலங்கோலப்படுத்தி தான் திரும்ப கையில் தருவினோம். பட் நாங்கள் இந்த ஐக்கன்ஸை வந்து லாக் பண்ணி வைக்கலாம். ஸோ லாக் பண்ணி வச்சா அந்த இடம் மாறாமல் இருக்கும். ஸோ எப்படி லாக் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை கொஞ்சம் நேரம் டச் பண்ணினீங்கன்னா செட்டிங்ஸ் இருக்குது, அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி லாக் ஹோம் ஸ்க்ரீன் லே அவுட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து எனேபிள் பண்ணி டன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே இப்போ பாருங்கள் ஐக்கன்ஸை வந்து மூவ் பண்ணிடலாது, ஏன்டா பார்த்தீங்கன்னா லாக்காக இருக்குன்னு வந்து சொல்லுது. ஓகே கைஸ், இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் கடைசியாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் இது மாதிரியான நிறைய விதமான புது புது டெக்னிக்கல் வீடியோஸை வந்து தமிழில் பார்த்துக்கொள்ளலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ ஆன் மை நெக்ஸ்ட் வீடியோ. பை.